வணக்க மக்களே நான் தான் ரோஷன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரோஷன் ஸ்பீக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மியூசிக் ப்ரொடியூசர் வந்து ஒரு பிகினார் மியூசிக் ப்ரொடியூசர் வந்து காமனாக ஸ்டார்டிங்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எதிர்கொள்வாங்க அதோட சொல்யூஷன் ப்ளஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அன்டு எப்படி பண்ணுறது ரீடு எப்படி பண்ணுறது சில பேருக்கு தெரியாது இப்போ நான் பியானோ ரோலில் வந்து நான் ஒரு மெலடி போட்டேன் எனக்கு வந்து அதை அண்டூ பண்ணும் அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பா என்ன என்ன அதுக்கான ஷார்ட்கட் எனக்கு தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒரு ப்ளக்கின் ஓப்பன் பண்ணுங்கள் ஓகே எஃபில் கீஸு ஒரு மெலடி ஓகே இப்போ சூப்பரான ஒரு மெலடி போட்டாச்சு இப்போ எனக்கு இந்த கடைசி நோட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் இசெட் கொடுத்தீங்கன்னா அந்த நோட் போயிடும் இப்போ எனக்கு அந்த கடைசி நோட் எனக்கு வேணும் அப்படின்னா திரும்பவும் கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் கொடுத்திங்கன்னா அந்த நோட் வந்துடும் இப்போ உங்களுக்கு மல்டிப்புள் நோட்ஸ் டெலீட் பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ் இசட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி மல்டிப்புள் நோட்ஸ் டெலீட் ஆகும் இப்போ எனக்கு எல்லா நோட்டும் திரும்ப வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை திரும்பவும் கண்ட்ரோல் இசெட் கொடுங்க இசெட் கொடுத்துட்டு திரும்ப உங்கள் நோட் எல்லாமே வந்துடும் ஓகே அடுத்து வந்து ஒரு நோட்டை எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பேன ஒரு போய்க்கோங்க இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லா நோட்டும் ஹைலைட் ஆயிரும் இப்போ நீங்கள் எல்லா நோட்டும் ஹைலைட் ஆக தேவை எனக்கு இந்த ரெண்டு நோட் மட்டும் ஹைலைட் ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ட்ராக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெண்டு நோட் மட்டும் செலக்ட் ஆயிரும் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி இழுத்துட்டிங்கன்னா இது மாதிரி இருக்கும் இது எனக்கு போக வைக்க தெரியல அப்படின்னா சிம்பிள் இங்கே மேலே இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே இதை ஜூம் இருக்கும் இங்கே ஜூமில் போய்ட்டு இந்த ஸ்டெப் சீக்வன்சர் மோட் ஜூம் கொடுங்க திரும்ப பழைய மாதிரி வந்துடும் ஓகே நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிக்கு எடுத்துக்கோங்க இந்த கிக்கை வந்து கண்ட்ரோல் ட்ராக் இது மிக்ஸர் ட்ராக்கை வந்து அசைன் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் வந்து கிக்கில் வந்து ஒரு ரேண்டமாக நீங்கள் நிறைய எஃபெக்ட்ஸ் போடுறீங்க ஸோ உங்கள் கிக்கில் வந்து நீங்கள் இவ்வளோ எஃபெக்ட்ஸ் போட்டிங்க இப்போ வந்து எனக்கு இதே எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து இங்கே உள்ளே நீங்கள் அந்த நாவல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த எஃபெக்ட்லாம் போட்டிருக்கேன் எனக்கு வந்து இதே எஃபெக்ட் வந்து எனக்கு அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க ட்ராக்லாம் எனக்கு இன்னும் சில ட்ராக்கில் வந்து இதே எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சிம்பிள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஃபைல் போங்க இங்கே இந்த சேவ் மிக்சர் ட்ராக் ஸ்டேட்டாஸ் இருக்குல்ல இதை அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இப்போ உங்களுக்கு என்ன ட்ராக்ல வேணும் இப்போது இன்சர்ட் டெனில் வேணும்னா இன்சர்ட் டெனில் கொடுத்தீங்கன்னா அதே பிள்ளைக்கின்னு வந்துடும் ஸோ இப்போ வந்து அதே தான் சிம்பிள் ரைட் கிளிக் அந்த ஃபைல் அப்புறம் சேவ் மிக்சர் ட்ராக்கை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிகிட்டே கிளிக் பண்ணிக்கிட்டே வந்து இப்போ இந்த சிக்ஸ்டீனில் போட்டிங்கன்னா இப்போ ஃபுல்லாக சேம் அதுக்கு போட்ட எஃபெக்ட் இதுக்கு வந்துடும் நம்பர் ஃபோர் இப்போ வந்து நம்ம ஒரு சாம்பிளோட ஸ்கேல் எப்படி டிடெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சில பேர் பார்த்திங்கன்னா மியூசிக் தியரி தெரியும் சில பேருக்கு மியூசிக் தியரி தெரியாது பட் மியூசிக் தியரி தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் வந்து கேட்டோன்னே அவங்களுக்கு இந்த ஸ்கேலில் தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு இல்லைனா ஏதாவது கீ இது பியானோல பியானோலாம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பட் மியூசிக் தியரி தெரியாதவங்க என்ன பண்ணுறது சிம்பிள் இப்போது இது வந்து சைமெட்டிக்ஸோட சாம்பிள் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா சி மைனர்னு ஸ்கேல் கொடுத்துட்டாங்க அவங்களே இப்போ சப்போஸ் உங்கள் சாம்பிள் வந்து இப்போ தா அப்படின்னு இப்போ எனக்கு இதோட ஸ்கேல் தெரியல என்னை எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் எடிட் சாம்பிள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரீஜியன்ஸு டிடெக்ட் பிச் ரீஜன்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இங்கே என்ன என்ன ஸ்கேல் அப்படின்றது வந்துடும் ஸோ சீல இருக்குது இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாம்பிள்லேயும் வந்து ஒர்க் ஆகாது பட் வந்து சில சாம்பிள் வந்து இது வந்து ஹெல்ப்பர் மாதிரி இருக்கும் நமக்கு நம்பர் ஃபைவ் ஓகே இப்போ நீங்கள் வந்து சாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இப்போ வந்து சாம்பிள் வந்து ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க இப்போது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சாம்பிள் வந்து சவுண்டு அதிகமாக தேவை இன்னொரு இடத்துல சவுண்டு கம்மியாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த சாம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இதில் வந்து சவுண்டை குறைச்சிங்கன்னா இதோடது தான் குறையும் ஏன்னா நம்ம இதை தான் வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ எனக்கு இது மட்டும்தான் குறையணும் எனக்கு இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒன்றும் இல்லை இதை கிளிக் பண்ணுங்கள் மேக் யூனிக் கொடுங்க ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான சாம்பிள் ஆயிடும் இப்போ நீங்கள் இதில் இங்கே என்ன தான் சவுண்ட் நீங்கள் குறைச்சாலும் இங்கே குறையவே குறையாது நீங்கள் இதில் என்ன தான் இங்கே சவுண்டு ஏற்றினாலும் இது ஏறவே ஏறாது ஏன்னா இது ரெண்டுமே யூனிக்கான சாம்பிளாக ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு சாம்பிள் பாருங்கள் இதில் வந்து நான் இப்போ சவுண்டு வந்து நான் ஃபுல்லாக குறைச்சிட்டேன் இப்போ இந்த செகண்ட் சாம்பிள் இந்த செகண்ட் நான் வந்து சவுண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் வச்சுட்டேன் இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே மக்களே ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நான் எதை பற்றி வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தேங்க் யூ